வணக்கம். என்னுடைய வாழ்நாளிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக புல்லரிப்போடு நிறைந்திருக்கின்ற ஒரு பொழுது எது என்று இனிமேல் என்னை கேட்பார்களானால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், இந்த நாள், இந்த நாள், இந்த பொழுது, இந்த நிமிடம், இந்த வினாடி, இந்த சுவாசம், இந்த வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் அற்புதமான திருநாள் என்று இனிமேல் உரக்க சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு திருநாளை எனக்கு அளித்திருக்கின்ற என்னுடைய ஞானத்தந்தை, என்னுடைய பெரியாழ்வார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இங்கிருந்து சொல்லிக் கொள்கிறேன். பார்வதியையும் பரமேஸ்வரனையும் தரிசிப்பதற்காக கோயில் கோயிலாக நாம் சென்று கொண்டிருக்க வேண்டியது இல்லை இனிமேலிருந்து என்று எப்போதுமே நான் நினைப்பேன். ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் ஒரு சேர பார்த்தால் அதுதான் உண்மையான சிவ தரிசனம் என்பதை நாம் அத்தனை பேரும் உணர்ந்திருக்கின்றோம். அந்த சிவனுக்கு இரண்டு மகன்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும், முருகனும் பிள்ளையாரும். இந்த சிவனுக்கு ஒற்றை மகனும் ஒற்றை மகளுமாக இருக்கின்ற அந்த அவதார புருஷர்களாக இருக்கக்கூடிய அவர்களையும் மருமகளோடு சேர்த்து வணங்கி மகிழ்கின்றேன். மேடையில் இருக்கின்ற அத்தனை நிறைகுடங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். எதிரில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் பெரியவர்களின் பெருந்தன்மைக்கு வணக்கம். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் நிறைகுடங்கள், குறைகுடமாகிய என்னை மேடையேற்றி உட்கார்த்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதனால் உங்கள் பெருந்தன்மைக்கு நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். நம்முடைய ஆதி தாயாக வந்து எதிரே அமர்ந்திருக்கின்ற அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த கோடி கோடி வணக்கம். உங்களுடைய பாதங்களை கொஞ்சம் குனிந்து பாருங்கள், என்னுடைய கண்ணியமான வணக்கம் பெரியவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். குழந்தைகளும் மாணவிகளுமாகிய உங்களின் கன்னத்தை தொட்டு பாருங்கள், என்னுடைய தாய்மை கனிவான முத்தம் அங்கே வந்து உட்கார்ந்திருக்கும். எப்போதுமே இந்த பாவை விழா என்பது என்னுடைய மரபின் தொடர்ச்சி தான். நான் தான் இந்த மேடையில் உறுதியாக சொல்லுகிறேன், நான் தான் ஆண்டாளாக பிறந்தவள் என்று எனக்கு நிச்சயமான நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஆண்டாளை எப்படி நாம் கொண்டாடுகிறோமோ அதே போன்று என்னை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு விழாவாகத்தான் நான் இந்த பாவை விழாவை பார்க்கிறேன். எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த நாளில் நான் இங்கே வந்து சேர்ந்து விடுவேன் என்பது சர்வ நிச்சயம். அப்படிப்பட்ட ஒரு திருநாளாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அமைந்திருக்கின்ற இந்த பொழுதுக்காக நான் இறைமைக்கு வணக்கம் சொல்லி தர்பார் சந்தோஷமா இருக்கா? தர்பார்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே சந்தோஷமா இருக்கு. நமக்கெல்லாம் அந்த தர்பார் கிடைக்கணுமா வேண்டாமா? அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தர்பார் கிடைக்கணுமா வேண்டாமா? பெண்களுக்கு சமையலறை மட்டுமே கிடைத்தால் போதுமா, தர்பார் கிடைக்கணுமா? நீங்க சொல்லுங்க. தர்பார் கிடைக்கணும்ல, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் நான் உங்களோடு பேச வந்திருக்கிறேன். குழந்தைகளே, என்னுடைய மாணவிகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய வருகை, உங்களுடைய இருப்பு, நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து அமர்ந்து கல்வி கற்பீர்கள், உங்களுடைய வெளிச்சங்களை பெறுவீர்கள் என்பதை இப்போது நான் அல்ல, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பாரதியார் சொல்லிவிட்டு போய்விட்டார். பாரதியார் என்ன சொன்னார்ன்னு உங்களுக்கே நன்றாக தெரியும். அதிலும் குறிப்பாக வல்லின சூரியன் என்ற ஒரு வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன். யோசித்து பாருங்கள், வல்லினம் என்பதே ஆற்றலின் உச்சம், சூரியன் என்பதும் ஆற்றலின் உச்சம். இரண்டு உச்சங்களை ஒன்றாக சேர்த்திருக்கின்ற வாழ்வியல் பிரகிருதியாக, வாழ்வியல் பெண்மையாக இருக்கக்கூடியது யார் என்று கேட்டால் பெண்களாகிய நாம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளே. இரண்டு உச்சங்கள், யாராலும் அழித்துவிட முடியாத இரண்டு உச்சங்கள் எப்படி நமக்குள் சாத்தியமாகி இருக்கிறது? அதை உணராமல் நாம் இன்னமும் கூட ஒரு தவளை பாய்ச்சலை மட்டும் நம்முடைய செயலாக்கம் என்று கருதி இன்னமும் ஒரு சிறிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த கூட்டை நீங்கள் உடைத்து வெளியேற வேண்டும்.
எல்லாவற்றிலும் உச்சம் தொட வேண்டும், எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும், எல்லாவற்றிலும் மிகச்சிறந்தது எதுவோ அதுதான் பெண்களாகிய நாம் என்று இந்த உலகம் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்களை வல்லின சூரியன் என்று நான் சொல்கிறேன். பெண்களை இத்தனை நூற்றாண்டுகளாக என்ன சொன்னார்கள் இந்த சமூகம் என்ன சொன்னது? மெல்லினம் 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 என்று மட்டுமே சொன்னது. நமக்கு வெறும் சதை மட்டுமே இருக்கிறது, மெலிந்த எலும்பு மட்டுமே இருக்கிறது, இவளுக்கு அறிவு இல்லை என்று சொன்ன இந்த சமூகத்தில்தான் என்னுடைய பாரதி வந்த பின்பு சதைக்கோளம் இல்லை என்னுடைய பெண், வெறும் சதை மட்டுமல்ல, வெறும் அழகு மட்டுமல்ல, வெறும் கண்ணழகு மட்டுமல்ல, வெறும் கூந்தல் அழகு மட்டுமல்ல, வெறும் நடையழகு மட்டுமல்ல, வெறும் மௌன அழகு மட்டுமல்ல, பதுமை பெண் மட்டுமல்ல, அவள் புதுமை பெண் என்ற ஒற்றை வார்த்தையை நமக்காக கொடுத்தவன் என்னுடைய பாரதி குழந்தைகளே. புதுமை பெண் என்ற ஒற்றை வார்த்தையை நம்முடைய பெண்களோடு சேர்த்து சொன்னவன் முதன் முதலாக பாரதியார் மட்டும்தான். யோசித்து பாருங்கள், அது வரைக்கும் பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அன்னம் போல நடக்கணும். எப்படி? அன்னம் போல வலிக்காம மயில் மாதிரி நடக்கணும். காற்றுக்கு கூல வடிக்கக்கூடாது, குயில் மாதிரி கூவணும். சொன்னாங்களா இல்லையா? நம்மை எங்கே உட்கார்த்தி வைத்திருந்தது இந்த சமூகம்? சமையலறையை தாண்டி யாரையும் வரவிட்டதில்லை. தோசை வாழ்க்கை என்று நான் ஒரு கவிதை எழுதினேன். தோசை வாழ்க்கை, அந்த தோசை வாழ்க்கை என்பது எதை குறிக்கிறது என்றால், இத்தனை நூற்றாண்டுகளாக யோசித்து பாருங்கள், ஒரு நாளுக்கு 10 தோசை என்றால் ஒரு சராசரியாக 60, ஒரு நாளுக்கு 10 தோசை என்றால் ஒரு மாதத்திற்கு 300 தோசை, ஒரு வருடத்திற்கு 3650 தோசை ஒரு பெண் சுடுகிறாள். சராசரியாக 60 ஆண்டுகால வாழ்க்கையில் 200,000 மேலாக ஒரு தோசை சுட்டு கொண்டே இருக்கிறாள் இந்த பெண் என்கின்ற கணக்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தோசை தான் பெண்களுடைய வாழ்க்கையாகவும் அமைந்தது. எப்படி? அந்த தோசை கருகிவிட்டால் வீட்டில் இருக்கின்ற எல்லோரும் கூப்பாடு போடுவார்கள். ஒரு தோசையை கூட ஒழுங்கா சுட தெரியாம தான் உங்க அப்பா அம்மா உன்னை வளர்த்து இங்க அனுப்பினாங்களா? கேட்டாங்களா இல்லையா? தோசை கிழிஞ்சு போச்சுன்னா அந்த தோசையை ஒழுங்கா சுட தெரியாத நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தன மேற பண்ண வந்துட்டியா? கேட்டாங்களா இல்லையா? எனவே தோசை என்பது பெண்களுக்கான முழு பரீட்சை என்று நான் கவிதை எழுதினேன். தோசை கிழியாமல் வர வேண்டும், கருகாமல் வர வேண்டும், உடையாமல் வர வேண்டும், முழுமையாக வர வேண்டும், எல்லோரும் சாப்பிடுவது போல் வர வேண்டும். இல்லை என்றால் தோசை கிழிவது போல் அவளுடைய வாழ்க்கையும் கிழிந்து விடுகிறது என்று கவிதை எழுதியவள் நான். இப்படியான தோசை வாழ்க்கையில பாரதியார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னே சொல்லிட்டு போயிட்டாருமா? உங்களுடைய தமிழ் பேராசிரியர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள். என்ன? நிமிர்ந்த நன்னடை சொன்னாங்களா இல்லையா? மயில் மாதிரி நடக்கணும்னு சொன்ன இடத்துல தான் நிமிர்ந்த நன்னடை என்று பாரதியார் சொன்னார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று உங்களை பற்றிய அறிமுகத்தை பாரதியார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே சொல்லிவிட்டு போய்விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், ஒரு ஆப், இந்த ஸ்மார்ட் போன் என்கின்ற ஒரு கருவியில் நாம் எப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்று. நாம் இருப்பது இப்படியான ஒரு தொழில்நுட்ப சிறையில்தான். ஆனால் இந்த யுகம் தொழில் புரட்சி யுகம் அல்ல, தொழில்நுட்ப புரட்சி யுகம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். எல்லா விதமான சகல டெக்னாலஜியும் நம்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய உயரதிகாரி நமக்கு பல விதங்களை சொல்லிக்கொள். இந்த ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு கூகுள் தான் குரு என்று ஆகிவிட்டிருக்கின்ற இந்த நிலையில், பக்கத்தில் இருக்கிற சிவகாசி, எத்தனை பேர் இந்த செய்தியை படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, மிக சமீபத்தில் TNPSC எக்ஸாம், தமிழ்நாடு தேர்வாணையர் பணிகான அந்த தேர்வில்
ஜெயலட்சுமி என்கின்ற ஒரு பெண் முதல் இடம் பெற்று ஜெயித்திருக்கிறார் டெபுட்டி கலெக்டராக. யோசித்து பாருங்கள், மிக கூடிய விரைவில் அவள் இந்த மாவட்டத்து ஆட்சியாளராக கூட வருவதற்கான திறமையும் தகுதியும் அவளிடம் இருக்கிறது. அந்த ஜெயலட்சுமியோடு பேசினேன், நீங்கெல்லாம் இப்படிப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட கூரை, ஒரு அற்புதமான கல்விக்கூடம், தாய்மை கனிவோடு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், நல்ல விதமான வாழ்க்கை, நல்ல விதமான பெற்றோர்கள், இப்படி வாசித்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஜெயலட்சுமி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளே, கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட கம்ஃபர்ட் ஜோன் அவளுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள்லாம் கல்வி பற்றி பாடம் படிக்கும்போது உங்களுடைய அம்மா வந்து உங்கள்கிட்ட டீ போட்டு தரேன், குழந்தை நல்லா படி, நீ படித்தாதான் நம்ம குடும்பம் ஜெயிக்க முடியும், நீ படித்தாதான் நாங்கள் வாங்கி வச்சிருக்க கடன் எல்லாம் தீர முடியும் சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஒவ்வொரு தேர்வும் ஏண்டா வருது இந்த பரீட்சை என்பதான ஒரு சலிப்பை நமக்கு தருகிறதா இல்லையா? இந்த கல்வி நேரம் என்பது வெறுமே வகுப்பறையின் நேரம் என்று மட்டும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் குழந்தைகளே. உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்கின்ற நேரம் இதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை இனிமேல் என்னவாக போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நேரம்தான் இந்த நேரம். ஐந்து கிரீடங்கள் வாழ்க்கையில் நமக்கு உண்டு. என்ன இந்த ஐந்து கிரீடம் யோசித்து பாருங்கள். இந்திய தேசத்தில், இந்த புனித மண்ணில் இத்தனை வேத விற்பன்னர்களும் ஞானிகளும் குருமார்களும் பிறந்த இந்த மண்ணில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது நமக்கான முதல் கிரீடம். இரண்டாவது கிரீடம் எது? இந்த தமிழகத்தில் அற்புதமான சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்திருந்த இந்த தென்னகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது நமக்கான இரண்டாவது கிரீடம். மூன்றாவது கிரீடம் எது? கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த தமிழ் மொழியை நம்முடைய தாய்மொழியாக கொண்டிருக்கிறோம். இந்த தாய்மொழியில்தான் நம்முடைய ஆண்டாள் திருப்பாவையை பாடியிருக்கிறாள். எனவே அப்படிப்பட்ட மொழி வளத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது நமக்கான மூன்றாவது கிரீடம். நான்காவது கிரீடம் எது? பாரதி சொல்வான் இல்லையா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே என்று. அப்படிப்பட்ட அற்புதமான இல்லறத்தை வாழ்ந்த பெற்றோர்களுக்கு நாம் மகளாக பிறந்திருக்கிறோம் என்பது நமக்கு வாய்த்த நான்காவது கிரீடம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது கிரீடம் எது? அந்த நான்கு கிரீடங்களும் நீங்கள் கேட்காமல், நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் இயல்பாக வந்து சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு. இனிமேல் வரப்போகின்ற ஐந்தாவது கிரீடம் மட்டும்தான் உங்களுடைய செயலூக்கத்தால், உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய கல்வியால், உங்களுடைய குறிக்கோளால் நீங்கள் அடைய போகின்ற ஐந்தாவது கிரீடம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது குழந்தைகளே. இதுவரைக்கும் உங்களுக்கான அடையாளமாக இருப்பது உங்கள் முகம் அல்லது உங்களுடைய பெயர். இனிமேலிருந்து வாழ்க்கையில் ஐந்தாவது கிரீடமாக உங்களுடைய அடையாளமாக இருக்கப் போவது எது என்று கேட்டால், உங்கள் பெயரை சொல்லி உங்கள் பெயருக்கு பின்னால் வருகின்ற அந்த பட்டங்கள் இருக்கிறதல்லவா, அது உங்களுடைய கிரீடமாக போகிறது. அல்லது அதன் மூலம் நீங்கள் பெறப்போகின்ற அந்த உயர் பதவிகள் உங்களுடைய கிரீடமாக போகிறது. எனவே அந்த ஐந்தாவது கிரீடத்திற்கான தயாரிப்பில் தான் நீங்கள் அத்தனை பேரும் இப்போது இங்கே இருக்கிறீர்கள். அதை தவிர வல்லின சூரியன் என்று சொல்கிறேன். ஏன் நீங்கள் சூரியனாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள் குழந்தைகளே. அந்த ஜெயலட்சுமி, சிவகாசியில் இருக்கின்ற ஜெயலட்சுமி சூரியனாக இருந்திருக்கிறாள். யோசித்து பாருங்கள், அவளுக்கு வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கின்ற இந்த கூரையோ இந்த வசதிகளையோ தரவே இல்லை. அவள் தன்னுடைய தேர்வை எப்படி எழுதினாள் என்று கேட்டேன்.
அவளுடைய அப்பா சிவகாசியில் இருக்கின்ற பட்டாசு தொழிற்சாலையில் கூலி வேலை செய்பவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளே, கூலி வேலை செய்து தினமும் 200 ரூபாய் சம்பாதிப்பவர். இந்த பெண் சொல்கிறாள், எங்க அப்பா 200 ரூபாய் சம்பாதிப்பாங்க, நான் கல்லூரி முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே பாடம் படிக்கும்போது பாடத்தை படித்து கொண்டே அந்த பட்டாசில் கஞ்சியை ஒட்டுகின்ற பசையை ஒட்டுகின்ற வேலையை செய்து கொண்டே படித்தேன். அதற்கு எனக்கு கிடைத்த கூலி 300 ரூபாய். அதை வைத்து தான் என்னுடைய போட்டி தேர்வை எழுதி நான் ஜெயித்தேன் என்று சொல்கிறாள். எப்படிப்பட்ட உண்மை யோசித்து பாருங்கள். இவள் இல்லையா சூரியனாக நம்மோடு? யாராவது ஒருத்தர் பொங்கி போடுவாங்க, யாராவது ஒருத்தர் எனக்காக சம்பாதிச்சு கொடுப்பாங்க, இரவல் வாழ்க்கை வாழ்ந்து விட்டு நான் செத்து போய் விடலாம் என்று ஜெயலட்சுமி நினைக்கவில்லை. குழந்தைகளை, உங்களுடைய வயதில் இருக்கின்ற பெண், உங்களுடைய வயதில் இருக்கின்ற பெண் அதைத்தான் நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருக்கிற பாளையங்கோட்டை ஒரு சின்ன பொண்ணு, 16 வயசு. அந்த பெண்ணை பற்றி நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கூட மன் கி பாத்தில் பேசியிருக்கிறார். 16 வயசு பொண்ணோட ஒரு பிரதமர் பேசுகிறார் என்றால் அந்த பெண் எப்படிப்பட்ட சாதனையை செய்திருப்பாள் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வல்லின சூரியன்கள் எல்லாம் என்னவோ வானத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, நம்மை சுற்றி இருக்கிறார்கள். இந்த ஆளுமைகள் எல்லாம் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சூரியன்களாக வெளியே ஜொலிக்கின்ற வரைக்கும் நாம் அவர்களை கவனிப்பதில்லை என்பதுதான் நிஜம். காரணம், நாம் செல்போனிலும் ஸ்மார்ட் போனிலும் செல்ஃபியிலும் லைக் போடுறதுலையும் ஷேர் போடுறதுலையும் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறோமே தவிர எது உண்மையான வெற்றி அதை யோசிப்பதில்லை. இன்னைக்கு நான் இந்த புடவையை கட்டிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஷேர் பண்ணிட்டு லைக் வந்ததா, எத்தனை லைக் வருது என்பது முக்கியம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் லைக் செய்து வாழ்கிறீர்களா, உங்களுடைய வெற்றி கதையை பலரும் ஷேர் செய்கிறீர்களா என்பதை இனிமேல் உங்களுடைய இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளே, அதற்காகத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். வெறுமே 5.5 அடி உயரம் வளர்ந்தாச்சு, சோறு சாப்பிட்றோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், கண்ணுக்கு மை தீட்டிக்கிறோம், தலைக்கு பூ வச்சுக்கிறோம், இதுவா வாழ்க்கை என்கின்ற போதையில் சிக்கி விடாதீர்கள் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த பாளையங்கோட்டை பொண்ணு பேரு விலாசினி. அவளுக்கு என்ன பிரச்சனை, அவள் பிறந்தப்போ அவளுக்கு ஒரு நோய் இருந்தது. அந்த நோய் என்னன்னா ஆங்கிலோக்ளோசியா. நீங்கள் கூகுளில் போய் போட்டு பாருங்கள், உடனே கூகுளில் போய் தர்பார் பாட்டை கேட்போம். அது ரிலீஸ் ஆகும்போதே கூகுளில் போய் தர்பார் படத்தை பற்றி என்ன ரிவ்யூ வந்திருக்கு அதை பார்க்குறோம். போய் முதல் காட்சி முதல் ஷோ பார்க்கும்போதே படம் சூப்பர், படம் ஃப்ளாப்பு, உடனே வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறோம். ஆனால் இந்த மாதிரி வல்லின சூரியன்களை நீங்கள் தேடி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற இரத்தமும் சதையுமாக வியர்வையும் வேர்வையும் உழைப்புமாக இருக்கக்கூடிய இந்த பெண்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். கூகுளில் போய் ஆங்கிலோக்ளாசியா என்றால் என்ன என்று போட்டு பாருங்கள். பிறந்த உடனே கையில் அம்மா அந்த குழந்தையை வாங்கும்போது அப்படியே அம்மாக்கு புல்லரிச்சு அது வரைக்கும் இருந்த அந்த பிரசவ வேதனை வலி, தன் உயிரை கொடுத்து உங்களை பெற்றெடுத்திருக்கிறாள் என்கின்ற அந்த வலி வேதனை எல்லாம் மறந்து போய் என்னோட குழந்தைன்னு கையில் குழந்தைய வாங்குறாங்கல்ல, அதுதான் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற தேவ நேரம். இறைவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச வரம் என்பது உங்களை உங்களுடைய அம்மா தன் கையில் பெற்றெடுத்த அந்த நொடிதான். அந்த நேரத்தில் உங்கள் அம்மா என்னென்ன தெரியுமா நினச்சிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க, இந்த குழந்தை பெருசாகி நான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் படாத வாழ்க்கையை வாழ வேண்டும், மிகச்சிறப்பாக கல்வி கற்க வேண்டும், மிகவும் அற்புதமாக வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பதைத்தான் தன்னுடைய கனவாக நினைத்திருப்பார்கள். அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்வாங்க, அம்மா அந்த குழந்தை ஊனம் இல்லாமல் இருக்கிறதா என்று முதலில் பார்த்து விடுகிறாள். ஆனால் இந்த விலாசினி பிறந்தபோது அவளுடைய அம்மாவும் அப்படி பார்த்தாள்,
அவளுக்கு தெரிந்தது அதனோட நாக்கு பிளவு பட்டிருக்கு அப்படினு. இன்னமும் அந்த குழந்தை பக்கத்துல இருக்கிற பாளையங்கோட்டையில இருக்கா. நாக்கு பிளவு பட்டிருந்தால் என்ன ஆகும்? ஆங்கிலோகிளாசியா என்றால் என்ன? நாக்கு பிளவுபட்டால் மேலே நம்ம அன்னத்தை தொடறோம்ல அது மாதிரி தொட முடியாது. நாக்க வலப்பக்கமும் இடப்பக்கமுமாக நாம் நகர்த்துகிறோம் அல்லவா, சுவைக்கவும் உணவை சாப்பிடவும் பேசுவதற்குமாக. அதையும் செய்ய முடியாது. கீழ் வரிசை பல்லை தாண்டி மேலே நாக்கை நிமிர்த்த முடியாது. அதை கூட சகித்து கொள்ளலாம். இதையெல்லாம் விட மிக மோசமான ஒரு விஷயம், அந்த குழந்தையால் பேச முடியாது என்று எல்லா மருத்துவர்களும் கைவிரித்தார்கள் என்பதை அந்த தாய் எத்தனை வலியோடு உள்வாங்கி இருப்பாள். என்னோட குழந்தை என்ன அம்மான்னு சொல்ல முடியாதா? அப்பாவை அப்பா என்று அழைக்க முடியாதா? அண்ணா என்று, அக்கா என்று, தம்பி என்று, தங்கை என்று என்னுடைய குழந்தையால் பேச முடியாதா என்று அந்த அம்மா கதறி கண்ணீர் விட்ட நாட்கள் அதிகம். ஆனாலும் மனம் தளரவில்லை. ஒவ்வொரு மருத்துவராக போய் பார்க்கிறார். ஒரு மருத்துவர் மட்டும் சொல்கிறார், நீங்கள் உங்கள் குழந்தையோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்கள், உங்கள் குழந்தையின் பெருமையை ஒரு நாள் உலகம் பேசும் என்று அந்த மருத்துவர் சொல்கிறார். அந்த ஒற்றை வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த அம்மா ஒரு ஒரு நாளும் 20 மணி நேரம் அந்த குழந்தையிடம் பேசி 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 அந்த குழந்தை முதல் முறையாக அம்மா என்று சொன்னபோது அழுத அழுகைக்கு எந்த கடலும் ஈடாகாது. குழந்தைகளே, கடல் நீரில் இருக்கின்ற நீர் கூட அந்த அம்மாவின் அழுகைக்கு மிக கையளவுதான். அந்த விலாசினி இப்போது என்னவாக இருக்கிறாள் என்பதற்கு உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்லியாக வேண்டும். அந்த பெண், ஐயா சொன்னார்கள் அல்லவா ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று, 16 வயதில் அவர்களுக்கெல்லாம் கோச்சிங் கொடுத்து கொண்டிருக்கிறாள். 16 வயது பெண், உங்களுடைய வயது தளத்தில் இருக்கின்ற பெண் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு கோச்சிங் கொடுக்கிற அளவுக்கு அவளுக்கு அதிகமான ஐக்கியூ இருக்கிறது. உலகத்திலேயே மிக அதிக ஐக்கியூ கொண்ட 10 பேர்களில் நம்முடைய பாளையங்கோட்டை விலாசினி இருக்கிறாள் என்பதை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதை தவிர நாசாவுக்கு சென்று தன்னுடைய ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாள். 16 வயதுக்குள்ளாக நாசா என்கின்ற நாம் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு சென்று தன்னுடைய ப்ராஜெக்டை கொடுத்து அதன் மூலம் தன்னுடைய பெயரை உலகளாவிய அளவில் சரித்திரத்தில் நிலை பெற்ற வைக்கிறார். 16 வயது, அதை மட்டும் குறித்து கொள்ளுங்கள். அதை தவிர 2 தடவை டபுள் ப்ரமோஷன். 10th அவன் நேராக இந்த இடத்தில் சொல்லலாம், எதிரில் இருக்கின்ற கலசலிங்கம் பல்கலைக்கழகம் அவளை தன்னுடைய பொறியியல் கல்லூரி மாணவியாக ஸ்வீகரித்து கொண்டது. அவள் பொறியியல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலை, +2 எல்லாம் பாஸ் பண்ணல. 10th இருந்து நேராக அவள் என்ஜினியரிங் போயிட்டாள். 4 வருட என்ஜினியரிங் படிப்பை 3.5 வருடத்தில் முடித்த முதல் பெண் தமிழகத்தில் அவள் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 5 வேர்ல்டு ரெக்கார்டு இன்னமும் வச்சிருக்கா. எத்தனை? 5 வேர்ல்டு ரெக்கார்டு. 13 இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கா. 13 இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட். யங்கஸ்ட் கூகுள் ஸ்பீக்கர், கூகுள் நடத்துகின்ற அந்த கருத்தரங்கங்களில் பங்கேற்ற மிக இளவயது பேச்சாளர் அந்த பெண்தான் என்பதை நாம் இன்னமும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர இஸ்ரோ என்று சொல்கிறோம் அல்லவா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், எல்லோருக்கும் விண்வெளி என்றவுடன் ஒரு கனவு வருகிறது. அந்த இஸ்ரோவில் விலாசினிஸ் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று அவள் பெயரிலேயே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறது. காரணம், அதை கண்டுபிடித்து கொடுத்த முதல் சிறுமி அவள் தான். சிறுமி VLVNMSM, விலாசினிஸ் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்.
மூன்றாவது வயதிலும் பதினாலாவது வயதிலும் நாம் எல்லோரும் வியந்து போற்றுகின்ற ஏபிஜே அப்துல் கலாம் அவளை தன்னிடத்தில் வரவைத்து அவளுக்கு தன்னுடைய விண்வெளி ஞானத்தை கொடுத்தார் என்பது சரித்திரம். குழந்தைகளுக்கு விண்வெளி ஞானத்தை அள்ளி கொடுத்தார். ஐந்தே ஐந்து விஷயங்களை மட்டும் சொல்றேன். என்னெல்லாம் தேர்வு எழுதி ஜெயிச்சிருக்கா தெரியுமா? நமக்கு ஒரே ஒரு டிகிரி எக்ஸாமை எழுதுறதே கஷ்டமா இருக்கு. அதற்கு 4 வருடம் படிக்கிறோம். உங்களுடைய அம்மாக்களில் எத்தனையோ பேர் கூலி வேலை செய்து கொண்டிருப்பார். உன்னுடைய அப்பா எதிரில் இருக்கின்ற ஏதோ ஒரு கிடங்கில் தன்னை வருத்தி கொண்டு என் மகள் ஜெயித்து வருவாள் என்பதாக தான் வியர்வை சிந்தி பணம் சம்பாதித்து உங்களை இங்கே கல்வி கற்க அனுப்பியிருக்கலாம். நமக்கு அதெல்லாம் புரிகிறதா? புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு தேர்வு எழுதுவதற்கே இவ்வளவு கஷ்டப்படுகிறோம். இந்த விலாசினி எத்தனை தேர்வுகள் எழுதினால் தெரியுமா? எல்லா லோக்கல் எக்ஸாம், ரீஜனல் எக்ஸாம், ஸ்டேட் எக்ஸாம் இல்லை, எல்லாமே எம்என்சி என்று சொல்லப்படுகின்ற நாம் கனவு காண்கின்ற பல்நாட்டு தேர்வுகள் மட்டும்தான். நமக்கெல்லாம் கனவு இருக்கா இல்லையா? ஒரு எம்என்சியில் போய் வேலை பண்ணணும், அந்த ஏசி ரூமில் வேலை பண்ணணும், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி நுனிநாக்கு ஆங்கிலத்தில் பேசணும், நானும் மிக நாகரிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற கனவெல்லாம் நமக்கு இருக்குல்ல. இந்த விலாசினி எத்தனை தேர்வுகள் பாஸ் பண்ணியிருக்கா பாருங்க. சிஸ்கோ அவர்கள் நடத்திய தேர்வு, மைக்ரோசாஃப்ட் அவர்கள் நடத்திய தேர்வு, ஆரக்கிள், செக் பாயிண்ட், எக்ஸின், பிரிட்டிஷ் கவுன்சில், இன்டர்நேஷனல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் போர்டு என்று அத்தனை பேர் நடத்திய தேர்வுகளையும் ஜெயித்த ஒரே பெண் நம்முடைய பக்கத்து ஊரில் இருக்கின்ற விலாசினி. பிஇ, பிடெக், எம்டெக் படித்த பட்டதாரிகளுக்கே இந்த தேர்வுகள் எல்லாம் மிகவும் கடினம். ஆனால் அவள் போகிற போக்கில் ஜெயித்து விட்டு போய்விட்டாள். ஐக்யூ டெஸ்ட்ல 10 மார்க்குக்கு 9.8 எடுத்த ஒரே பெண் அவள்தான். எவ்வளோ? 10க்கு 9.8. சாதாரண விஷயம் இல்லை குழந்தைகளே. அவளோட 5 வேர்ல்ட் ரெக்கார்ட் சொல்லவா? தி ஹையஸ்ட் ஐக்யூ இன் த வேர்ல்டு, தி யங்கஸ்ட் சிசிஎன்ஏ வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், தி யங்கஸ்ட் ஐஇஎல்டிஎஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், தி யங்கஸ்ட் சிசிஎஸ்ஏ வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், தி யங்கஸ்ட் எக்ஸின் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபார் கம்ப்யூட்டர். இவ்வளவும் செய்ததால் தான் நம்முடைய பிரதமரின் கண்ணில் பட்டு அவளை தன்னுடைய மன் கி பாத்தில் பிரதமர் பாராட்டி பேசினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, இப்போ நாமெல்லாம் வெறும் நட்சத்திரமா சூரியனா? அதில் சாதாரண சூரியனா, வல்லின சூரியன் அல்லவா? எப்படி அவளுக்கு இந்த ஞானம் கிடைத்தது? அந்த சிறுமியோடு பேசும்போது அவள் சொல்கிறாள், ஆங்கிலோகிளாசியா என்று எல்லா மருத்துவர்களும் கைவிட்ட என்னை என்னுடைய அம்மாவும் அப்பாவும் கைவிடவில்லை, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இத்தனையும் ஜெயிக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு குறைபாடுள்ள குழந்தையே பெற்றோர்கள் அவ்வளவு நம்பும் போது, எந்தவித குறைபாடும் இல்லாமல் முழுமையான மனிதர்களாக இருக்கின்ற நாம் இமயமலையை கூட ஒரு ஒற்றை தாவலில் ஜெயித்து விட வேண்டாமா குழந்தைகளே? ஜெயிப்போமா இல்லையா? ஜெயிப்போமா இல்லையா? உங்களிடமிருந்து எனக்கு பதில் வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ஜெயித்தாக வேண்டும். எனக்கான ஆண்டாளுக்கான கனவு ஒன்றே ஒன்று இருக்கிறது. எதிரில் இருக்கின்ற அத்தனை பெண் குழந்தைகளும் வரும் காலத்தில் உங்களுடைய பெயரை சொல்லி பேராசிரியராக, வங்கி அதிகாரியாக, காவல்துறை அதிகாரியாக, மாவட்ட ஆட்சியாளராக இப்படியெல்லாம் வருவீர்கள். அதை தாண்டி கவிஞராகவும், பேச்சாளராகவும், நடனமணியாகவும், பாடகியாகவும் நீங்கள் வர வேண்டும். ஏனென்றால் கல்வியும் கலையும் இரட்டை கண்களாக நமக்கு அமைய வேண்டும் என்பதை நான் என்னுடைய வாழ்த்தாக உங்கள் அத்தனை பேருக்கும் தருகிறேன். ஏன் நான் சூரியன் சூரியன் என்று பெண்களை சொல்கிறேன்? திரும்ப திரும்ப நம்முடைய சமூகம் நம்மை நிலா என்று மட்டுமே சொன்னது குழந்தைகளே. ஏன் நிலாவாக நாம் இருக்கக்கூடாது? அறிவியல் மாணவிகளுக்கு அந்த உண்மை தெரியும். ஏனென்றால் நிலா தனக்குத்தானே ஒளியை இல்லாத சூரியனிடமிருந்து ஒளியை கடன் பெறுகின்ற ஒரு கோள்.
நாம் யாரிடமிருந்தும் எதையும் கடன் பெறக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாம் எல்லோரும் சூரியன்கள் என்று. இரவல் வாழ்க்கை வாழ்ந்தது போதும். நீங்க யாரு? பெண்கள்கிட்ட கேட்டா நான் மிஸ்ஸஸ் சோன்சோ. மிஸ்ஸஸ் சோன்சோவா இரு, ஆனா நீ யாரு? முதல்ல உன்னுடைய அடையாளம் என்ன? நீ யாராக இருக்கிறாய்? யாருடைய திருமதியாகவோ இருப்பது ஒரு விஷயம், ஆனால் உனக்கென்ற ஒரு அடையாளத்தை, உனக்கென்ற ஒரு முகத்தை, உனக்கென்ற ஒரு வெளிச்சத்தை நீ கற்றாக வேண்டும், பெற்றாக வேண்டும் என்பதற்காகத்தான் அறிவு புரட்சியாக இந்த கல்வி கூடங்களை நம்முடைய ஐயா இந்த திருமண்ணில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அறிவு சூரியன்களாக, வல்லின சூரியன்களாக நீங்கள் வர வேண்டும். அதற்கு ஒரே ஒரு உபாயத்தை பாரதியார் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஐந்து கட்டளைகள். அவருடைய கவிதைகள் எப்படி சிறப்பானவையோ அதே போன்று அவருடைய கட்டுரைகளில் தரப்படுகின்ற ஐந்து கட்டளைகள். இதை உங்களுடைய வாழ்க்கை கட்டளைகளாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். தலை நிமிர்ந்து நட. நம்ம சமூகம் என்ன சொல்லுச்சு? பொண்ணு நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. எத்தனையோ தாய்மார்கள் வானத்து சூரியனை நிமிர்ந்து பார்க்காமல், வானத்து நிலவை கூட பார்க்காமல், நட்சத்திரங்களை கூட பார்க்காமல், தரையை பார்த்து நடந்தே செத்துப்போன பெண்களும் தாய்மார்களும் இருக்கின்ற பூமியில்தான் என்னுடைய பாரதி நமக்காக சொன்னான், தலை நிமிர்ந்து நட, நேர் பார்வையில் பார். அடுத்து அவன் சொல்கின்ற கட்டளை, நேர் பார்வையில் பார். யாருமா சொல்லுவா நமக்காக? பெண்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பார்வை பழக்கமாகின்றது? ஓரக்கண்ணால வெக்கப்பட்டு அப்படி குனிஞ்ச தலை இப்படி பார்த்த பார்வை எல்லாம் இருந்ததல்லவா? பாரதியார் மட்டும்தான் நேர் பார்வையில் பார். நிமிர்ந்து உட்கார் என்று சொன்னவன் அவன். உட்காரும் போது கூட நிமிர்ந்து உட்கார வேண்டும். ஏனென்றால் முதுகெலும்பு நிமிர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை நிமிரும் என்பதை பாரதி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். குழந்தைகளை முதுகெலும்பு நிமிர வேண்டும், அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை நிமிரும், அறம் நிமிரும், நெகிரிகள் நிமிரும். அதை தவிர இன்னொன்று, பேசுவதை தைரியமாக பேசு. பாரதி பெண்களுக்கு சொல்கிறான், பேசுவதை தைரியமாக பேசு. நம்முடைய சமூகம் என்ன சொன்னது? ஒரு பொட்டச்சி, உனக்கு என்ன தெரியும், ஓரத்தில் போய் நில்லு. பெண்ணுக்கு மௌனத்தை மட்டுமே மொழியாக கொடுத்த தேசத்தில், பெண்ணுக்கு வார்த்தைகளுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொன்ன தேசத்தில், பேசுவதை தைரியமாக பேசு என்று நமக்காக சொன்னான். அடுத்தது தான் மிக முக்கியம், ஐந்தாவது கட்டளை, மேலுக்கு வேஷம் போடாதே. மேலுக்கு வேஷம் போடாதே. இவங்களுக்கு நான் இப்படி இருந்தால் பிடிக்காது, அதுக்கு ஒரு முகமூடி போட்டுப்பேன். இவங்களுக்கு நான் இப்படி இருந்தால் பிடிக்காது, அதுக்கு ஒரு முகமூடி போட்டுப்பேன் என்று பெண்கள் முகமூடி போட்டு 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 சொந்த முகம் மறந்து போயிருக்கின்ற காலகட்டத்தில் என்னுடைய பாரதியார் சொல்கிறார், மேலுக்கு வேஷம் போடாதே. நீ அழுக்கானவள் என்றால் அழுக்கானவளாகவே இந்த சமூகத்துக்கு காட்டு. நீ அழகில்லை என்றால் அழகில்லை என்றே இந்த சமூகத்துக்கு காட்டு. உன்னுடைய குறையை நினைத்து வருத்தப்படாதே, மேலுக்கு வேஷம் போடாதே. யோசித்து பாருங்கள் குழந்தைகளை, இந்த உலக முதலாளிகளின் குப்பை கூடையாக நம்முடைய தேசம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேசத்தில் தான் சில பொய்களை உண்மையாக விற்றுவிட முடிகிறது. என்ன பொய், என்ன உண்மை யோசித்து பாருங்கள். நம்முடைய பெண்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆகப்பெரிய வாழ்க்கை கவலை, நான் கருப்பா இருக்கேன் மேடம், எனக்கு கல்யாண மார்க்கெட்ல விலை போவேனு கவலையா இருக்கு. நீ கருப்பாக இருந்தால் அதுதான் உன்னுடைய திராவிட நிறம், உன்னுடைய தமிழ் நிறம், உன்னுடைய அப்பா அம்மாவின் நிறம் என்பதை ஏன் உரக்க சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன் திரும்ப திரும்ப அந்த வெளுப்பாக்கும் பூச்சை பூசி பூசி கண்ணாடியில் போய் பார்த்து நான் வெள்ளையாயிட்டேனா, நான் வெள்ளையாயிட்டேனா, நான் ஐஸ்வர்யராய் ஆயிட்டேனா? நீ ஐஸ்வர்யராய் ஆக வேண்டாம், நீ நீயாகவே இரு என்பதனால் தான் பாரதியார் சொல்கிறார், மேலுக்கு வேஷம் போடாதே. ஏனென்றால் நீ பிறந்தது உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு தானே தவிர ஐஸ்வர்யராயின் அம்மா அப்பாவுக்கு இல்லை என்கின்ற ஒற்றை உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கன்னத்தில் பரு வந்துடுச்சு, அதுக்கு ஒரு கவலை.
நகம் உடஞ்சு போச்சு, அதுக்கு ஒரு கவலை. இதெல்லாம் கவலைகளே இல்லை. நான் நல்லபடியாக ஒரு ஆளுமையாக உருவாக வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை மட்டும் நீ வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு உன் கன்னத்தில் பரு இருப்பதை உலகம் மறந்துவிடும். நீ கருப்பாக இருப்பதை உலகம் மறந்துவிடும். நீ குள்ளமாக இருப்பதை உலகம் மறந்துவிடும். நீ எப்படி இருந்தாலும் உன்னை பொருள் உன்னை பௌதீகமாக பார்க்காது குழந்தைகளே, பௌதீகமாக பார்க்காது. உன்னுடைய அறிவுதான் உன்னுடைய அடையாளமாக இருக்கும். உன்னுடைய கலைதான் உன்னுடைய அடையாளமாக இருக்கும். அதைத்தான் பாரதி இன்னும் ஒரு கவிதையை சொல்கிறான். அமிழ்ந்து பேர் இருளாம் அறியாமையில் அவலம் எய்தி கலையின்றி வாழ்வதை, கலையின்றி வாழ்வது தான் மிகப்பெரிய அவலம் என்பது பாரதியார் சொல்றது. அமிழ்ந்து பேர் இருளாம் அறியாமையில் அவலம் எய்தி கலையின்றி வாழ்வதை விரைந்து ஒழித்தல் பெண் அறமாகும் என்று ஒற்றை அறத்தை பெண்களுக்கு போதித்த என்னுடைய ஞான தந்தை பாரதி மட்டும்தான். இது நாள் வரைக்கும் எத்தனையோ அறங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, ஆனால் கலையின்றி வாழ்வதை ஒழித்தல் மட்டும்தான் பெண் அறம் என்று நமக்கு சொல்லி சென்றிருக்கிறான் என்பதை நாம் மனதில் வைத்து கொண்டால் இந்த வல்லின சூரியன்களாக நாம் அத்தனை பேரும் உருவாவோம். நீங்கள் உரக்க சொல்லுங்கள், நாங்கள் வல்லின சூரியன்கள் என்று ஒரு முறை நீங்கள் உரக்க சொல்லுங்கள். தோழிகளை சொல்லுங்கள், நாங்கள் வல்லின சூரியன்கள். நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்களுடைய வெற்றிக்கு இப்போதே என்னுடைய அட்சதைகளை அப்போதைக்கு இப்போதே தூவி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.